Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டபுள் பார் வொர்க் அவுட் பார்க்க போறோம். இந்த வொர்க் அவுட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா செஸ்ட் இன்க்ரீஸ் பத்தி யூஸ் ஆகும். நீங்க வந்து இந்த இந்தியன் ஆர்மி நேவி இதை மாதிரி போகணும்னு ஆசைப்பட்டேன் இந்த ஒர்க் அவுட்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கைக்கு நல்லா வந்து வாமப்படும். கை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் முன்னாடி முன்னாடியே ரொட்டேட் பண்ணுங்கள். அது நல்ல கை வாமம். ரெண்டாவது வந்து கையை நல்லா ஸ்ட்ரெச்சிங் இப்படி பண்ணுங்கள். இப்படி இந்த மாதிரி நீங்கள் கைக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுனால உங்களுக்கு கைக்கு வந்து நல்லா பவர் கிடைக்கும். மூணாவது வாமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். இது வந்து கையை உள்ள வச்சுட்டு வெளியே வந்து செஸ்ட்டை வந்து புஷ் பண்ணுங்கள். இது வந்து செஸ்ட்டுக்கு வாமம். அடுத்து வந்து ஒர்க் அவுட்டில் போயிடலாம். இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டிங் இல்லை நிற்கணும் கம்பியில் ரெண்டு கையுமே வச்சு. இதான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டு. கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நின்றுங்க. இந்த மாதிரில ஃபஸ்ட்டு வந்து மேலே ஏற்றி நின்றுணுமா, இப்போ கீழே கொஞ்சம் இறங்கி ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி இந்த பொசிஷனில் நிற்கணும். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாண்டிங் புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மேலே ஏற்றி புஷ்அப்ஸ் மேலேருந்து கீழே வந்துகிட்டே இருக்கணும். ஒரு ஒரு பத்து கவுண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அது நல்லது. இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க செஸ்ட்டு நல்லா பவர் கிடைக்கும். செஸ்ட்டுக்கு கைக்கும் பவர் கிடைக்கும், செஸ்ட்டுக்கும் பவர் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போனால் இந்த ஒர்க் அவுட் பேர் ட்ராவலிங் டிப்ஸ். இந்த பார் கம்பியில் ட்ராவல் பண்ணி வரணும். அதான் இப்படி வந்து நல்லா வந்து செஸ்ட்டை வந்து புஷ் பண்ணி கீழே இறக்கிங்க. இறக்கிட்டு ட்ராவல் பண்ணணும். உள்ளே போயிட்டு முன்னாடி போகணும், அப்புறம் வந்து பின்னாடி.